கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீதி வென்றது நியாயம் வென்றதுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. காரணம், ருத்ராஜ் கைக்வாட கேப்டனாக போட்டிருக்காங்க துலீப் ட்ராஃபிக்கு. ஸோ மொத்தம் நாலு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாலு டீமில் அந்த நாலு ஸ்குவாட் எப்படி இருக்குது, இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டீம் எது, சூரியகுமார் யாதவ் இருக்கும்போதே ருத்ராஜ் கைக்வாட கேப்டனாக போட்டது இதுக்கு, இந்த டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து தான் சாம்பியன் ட்ராஃபி செலக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், துலீப் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஓடிஐ மேட்சஸ் எதுவும் கிடையாது. T20 மட்டும்தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம டைரக்டாக ஜான்வரி பிப்ரவரியில தான் ஓடிஐயே ஆட போறோம். அதே பிப்ரவரியில நமக்கு சாம்பியன் ட்ராஃபி வரப்போகுது. ஆனால் அதுக்குள்ள ஸ்குவாடை பில்ட் பண்ணி ஆகணும். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றாங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க ஓடிஐக்கு இந்த டீம் இந்த பிளேயர் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. லைக் இப்போ ஸ்ரீலங்கா கூட நம்ம ஓடிஐ தோத்தோம். அது உண்மையாலுமே கொஞ்சம் மோசமான தோல்வி அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி நம்ம தோத்திருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பேட்டிங் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க. மேலே ரோஹித் சர்மா மட்டும் அவருடைய ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் விராட் கோலிக்கு ரெண்டு மூணு மேட்ச் அப்படிங்கிறது டச்சில் வரல. ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ரேயா சையர், ஒரு கேஎல் ராகுல்னு சொல்லிட்டு யாருமே சரியாக பண்ணல. நம்பர் ஒன் பேட்டிங் பொசிஷன் மாற்றி இறக்கி விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேஸாகவே இருந்தாலும், ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ரீசனாக சொல்ல முடியாது. ஸோ எட்டு பேட்ஸ்மேன்ஸை வச்சுட்டு நம்மளால வின் பண்ண முடியல, ஒரு 230 வந்துட்டு சேஸ் பண்ண முடியல. லைக் நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனலில் என்ன பண்ணமோ 230-240 தான் அடிச்சோம், அதை வந்துட்டு ஈஸியாக ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஓடிஐயில் கிரிட்டிக்கல் டைமில் இந்த ஸ்குவாட் சொதப்பினா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் மேஜரான க்வெஸ்டினாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் துலீப் ட்ராஃபி வரப்போகிற டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஓடிஐக்கு ஸ்குவாட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த துலீப் ட்ராஃபியில் டீம் ஏ, டீம் பி, டீம் சி, டீம் டி அப்படிங்கிற மாதிரி நாலு டீம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாலு டீமில் மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் யார் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்பர் ஒன் டீம் ஏவோட ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டீம் ஏக்கு சுப்மன் கில் அவர் தாங்க கேப்டனாக இருக்காரு. அந்த டீம்ல மயங்க் அகர்வால் இருக்காரு, ரியான் பராக் இருக்காரு, துருவ் ஜுரேல் இருக்காரு, கே எல் ராகுல், திலக் வர்மா, சிவம் தூபே, தனுஷ், குல்தீப் யாதவ், ஆகாஷ் தீப், பிரசித் கிருஷ்ணா, கலீல் அகமது, ஆவேஷ் கான், வித்வாத் குமார் அண்ட் சஸ்வந்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்குவாட் அப்படிங்கிறது முடியுது. டீம் ஏ உண்மையாலுமே பார்க்கறக்கு பெரித்தனமான பேட்டிங் யூனிட்டா இருக்காங்க. சுப்மன் கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செம்மையான பேட்டிங் யூனிட் இருக்கு. சிவம் தூபே அந்த ஸ்குவாட்ல இருக்கிறதுனால இந்த டீம் தான் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை விட டீம் பி, டீம் சி கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, டீம் பியையும் நம்ம பார்த்துடலாம். அபிமன்யு அவர் தான் கேப்டனா இருக்காரு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால், சர்ஃப்ராஸ் கான், ரிஷப் பண்ட், முர்ஷித் கான் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டான ஒரு பேட்டிங் யூனிட்டா இருக்கு. இதுல நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ரொம்ப குரூசியலான பிளேயர்ஸ் வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்பின்னர்ஸை ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது ரெண்டு மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுனால ஓடிஐக்கு ஜட்டுவும் நல்லா பண்ணுவாரு அண்ட் வாஷிங்டன் சுந்தரும் நல்லா பண்ணுவாரு. ரெண்டு பேரும் ஒரே ஸ்குவாட்ல இருக்கிறது பெட்டர் தான். அதுக்கப்புறம் முகமது சிராஜ் இந்த யூனிட்ல இருக்காருங்க, நல்ல வெறித்தனமான பவுலிங் யூனிட் சொன்னோம். எஸ் தயாலும் இந்த யூனிட்ல தான் இருக்காங்க. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு கிட்டத்தட்ட பிடிச்ச ஒரு யூனிட்டாவே இருக்கும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. முகேஷ் குமார் செம்மையான ஒரு பவுலர், இந்த ஒரு யூனிட்ல தான் இருக்காரு. அண்ட் ராகுல் சகர், தீபக் சகரோட தம்பி இருக்காரு இல்லையா, அவரும் இந்த யூனிட்ல தான் இருக்காரு. அண்ட் ஆர் சாய் கேஷோர் அவரும் இந்த யூனிட்ல இருக்காரு. மோஹித் இந்த யூனிட்ல இருக்காரு. அண்ட் ஃபைனலா நாராயண் ஜெகதீசன், தமிழ்நாட்டு பையன், அவர் தான் வைஸ் கேப்டனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் கேப்டன் அபிமன்யு அது மட்டும் இல்லாம இந்த விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாராயண் ஜெகதீசன் இருக்காரு. ஹோப்ஃபுல்லி நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஆவலோடு நிறைய பேர் வந்துட்டு டீம் பி நல்லா இருக்கு, அதை விட டீம் சி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீம் சியோட ஸ்குவாட் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். ருத்ராஜ் கைக்வாட் அவர் தாங்க கேப்டன். அண்ட் ஒன் டவுன்ல நம்மளுடைய சாய் சுதர்சன் இருக்க போறாரு. ரஜத் பட்டிதர் ஆர்சிபியோட கிங் இந்த யூனிட்ல இருக்காரு. பொதுவா ருத்ராஜுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், சோ இந்த யூனிட்ல இருக்காரு. அண்ட் அபிஷேக் போரேல் அவரும் இந்த யூனிட்ல இருக்காரு. சூரியகுமார் யாதவ் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா பாபா இன்ஜர் டிஎன்பிஎன்ல பாத்திருப்பீங்க, இந்திரஜித் பொறுத்த வரைக்கும் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாப்ல. சோ அதை தாண்டி வந்துட்டு ரித்திங் ஷோகின் அவர் இருக்காரு. சோ மனோ இருக்காரு. உம்ரான் மாலிக் ரொம்ப நாள் இங்கே காணாம போன மாதிரி இருந்துச்சு, இப்ப மறுபடியும் உள்ள வந்துட்டாங்க. அண்ட் வைசாக் விஜயகுமார் எகைன் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ஹிமான்சு அவரும் இந்த லெவன்ல தான் இருக்காரு. மயங்க் மார்கண்டே, அப்புறம் வந்துட்டு ஆரியன் ஜுவைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அண்ட் சந்தீப் வாரியர் மொட்டு மொத்தத்துல பவுலிங் யூனிட் கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. அண்ட் பேட்டிங் யூனிட் நீங்க ஒன் செகண்ட் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட், சாய் சுதர்சன், ரஜத் பட்டிதர், அபிஷேக் பொரேல், சூரியகுமார் யாதவ், பாபா இந்திரஜித் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெறித்தனமா ஆடக்கூடிய ஆட்களா இருக்காங்க. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வைசாக் விஜயகுமார் செமையா இருக்காப்ல, அது மட்டும் இல்லாம உம்ரான் மாலிக் நல்லா இருந்திருக்காரு. அண்ட் சந்தீப் வாரிய செமையா போடுவாரு. உண்மையாலுமே டீசென்டான ஸ்குவாடா எனக்கு தெரியுது டீம் சி. ஸோ கடைசியா துலீப் ட்ராஃபியோட டீம் டியோட ஸ்குவாட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயா சையர் இந்த டீமுக்கு கேப்டன். அண்ட் அதர்வா வந்துட்டு செகண்ட்ல இருக்காரு. யாஷ் தூபே அவரு இந்த லைன் அப்ல இருக்காரு. தேவ்தட் படிக்கல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு மனுஷனே, ஸோ அவரு இருக்காப்ல. அண்ட் ஈசான் கிஷன் ரொம்ப முக்கியங்க பிசிசிக்கு, அவருக்கும் வந்துட்டு சின்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த மாதிரியான ஸ்குவாட்லாம் இவர் விளையாடல அப்படின்னு சொல்லிதான் போன தடவை வந்துட்டு தள்ளியே வச்சாங்க. ஆனா இந்த தடவை ஸ்ரேயா சையரும் ஈசான் கிஷனும் ஒரே ஸ்குவாட்ல இருக்கிறது நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி டோர்னமெண்ட் விளையாண்டா தானே நம்ம
டைம்ல கொண்டு போக முடியும். அண்ட் இசான் கிஷன் இருக்கிறது உண்மையிலுமே நல்ல விஷயம். அண்ட் ரிக்கி போய் இந்த இதில் இருக்காரு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஜெயின் இருக்காப்ல, அண்ட் அக்ஷர் பட்டேல் இந்த ஸ்குவாட்ல இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப குரூசியலான விஷயம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜட்டுவ சொல்லியிருந்தேன் வாஷிங்டன் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம நம்ம அக்ஷர் பட்டேல் இவங்க மூணு பேர்ல யாரோ ரெண்டு பேர் தான் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஹர்ஷ்தீப் சிங் இந்த லைன் அப்ல இருக்காரு, அண்ட் ஆதித்யா தாக்கரே இந்த ஒரு லைன் அப்ல இருக்காரு, ஹர்ஷித் ராணா இதில் இருக்காப்ல, அண்ட் துஷார் தேஷ்பாண்டே இதில் இருக்காரு, அண்ட் ஆகாஷ் கே எஸ் பரத் அவர் தான் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப குரூசியலான பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. அண்ட் சௌரவ் குமார் ஒட்டு மொத்தமா டீம் டி முடிஞ்சு, டீம் டி ஓரளவுக்கு டீசென்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ டீம் ஏ பி சி டில உங்களுக்கு பிடிச்ச ஸ்குவாட் என்னன்னு சொல்லுங்க. ஸோ துலீப் ட்ராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுல இருந்து ஃபில்டர் பண்ணி தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போக போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து அப்படின்னா ஃபியூச்சர்ல உள்ள வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகம். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு இந்திரஜித் எல்லாம் போய் வந்துட்டு இன்னும் நல்லா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்புவோம். ஸோ டிஎன்பிஎல்லே காரணாரு துலீப் ட்ராஃபிலையும் அவங்க டீமுக்காக கலகுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். தமிழ்நாட்டு பசங்க ரெண்டு மூணு பேருக்கு மேல இருக்காங்க. ஸோ அதை தாண்டி டொமஸ்டிக்ல இருந்து நிறைய பேரை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ள இறங்கி விளையாடுறது நல்ல விஷயம் தான். என்ன ஒரு சின்ன ரூமர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், நான் கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருந்தேன், ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி தாங்க சொன்னாங்க. ஆனா ஃபைனல் ஸ்குவாட் வந்ததுக்கு அப்புறம் ஆலோசனும் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.